பிரைஸ் தி லார்ட். சென்னை சமாதான திருச்சபை உங்களை கிறிஸ்துவுக்குள் வாழ்த்துகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை இந்த பிடித்தால் கேளுங்கள் என்ற செய்தியின் வாயிலாக தொடர்பு கொள்வதிலே சந்தோஷப்படுகிறேன். இன்றைய ஐந்தாம் பதிவுடைய தலைப்பு, தேவ செய்தியின் தலைப்பு, தேவ வழி நடத்துதல். ஆமாம், தேவ வழி நடத்துதல். அதை பற்றி இனி கொஞ்சம் சிந்திக்க போகிறோம். பாருங்கள், ஒரு காரியத்தை மனுஷன் நடத்துகிறதுக்கும் தேவன் நடத்துகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நோவாவோடைய பேழை எடுத்துக்கலாம். நோவாவோடைய பேழை, மனிதர்கள் பாவம் செஞ்சு அக்கிரமம் செஞ்சு அதனால் துன்மார்க்கம் அதிகமாகிட்டதுனால ஆண்டவர் மலையை வர்ஷிக்க பண்ணுறாரு. பூமியெல்லாம் திறவுண்டது, பேழை கிளம்புது. பாருங்கள், பாவப்பட்ட பூமியாக இருக்குது. பூமி எப்படிப்பட்டது? பாவப்பட்ட பூமியாக இருக்குது. இந்த பேழைக்குள்ளே எல்லா விதமான விலங்குகளும் இருக்குது. இந்த 8 பேர் இருக்காங்க, சாப்பாடு இருக்குது. ஆனால் முக்கியமானது இல்லை. என்ன இல்லைன்னா, அந்த கப்பலுக்கு ஸ்டேரிங் இல்லை. இன்னொன்று முக்கியமானது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திசை காட்டும் கருவி இல்லை. இன்னொன்று என்ன இல்லைன்னா, கேப்டன் இல்லை. ஸோ அந்த பேழைக்கு என்னென்ன இல்லைன்னா, ஸ்டேரிங் இல்லை, கேப்டன் இல்லை, அந்த காம்பஸ் அப்படி சொல்ல திசை காட்டும் கருவி இல்லை, எதுவுமே இல்லை. பாருங்கள், போயிட்டே இருக்குது கப்பல், பேழை போயிட்டே இருக்குது. தெய்வ வழிநடத்துதல், இதுதான் தெய்வ வழிநடத்துதல். போய் எங்கே சேரணுமோ அங்கே சேர்ந்துருச்சு. அரராத் அப்படின்னு ஒரு மலையில் போய் சேர்ந்துருக்குது. அரராத், ஒரு வருஷம், கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அரராத் அப்படிங்கிற ஒரு மலையில் போய் நிற்கிது. அரராத்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மகா பரிசுத்தமான பூமின்னு அர்த்தம். பேழை எங்கேருந்து கிளம்பிச்சு? பாவமான பூமியிலேருந்து கிளம்பி எங்கே போகுது? மகா பரிசுத்தமான இடத்துக்கு போகுது. அதே மாதிரி தான் பேழையாகிய சபை, இந்த பாவப்பட்ட பூமியிலேருந்து ஒரு நாள் தேவன் வரும் பொழுது அது மகா பரிசுத்தமான பரலோகத்துக்கு போகும். அது இல்லையா? அது ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது, ஆர்க் ஆஃப் கவனன்ட்டு, நம்ம உடன்படிக்கையின் பெட்டி பார்க்குறோம். உடன்படிக்கையின் பெட்டி மகா பரிசுத்தமானது. அது எங்கே தூக்கிட்டு போகணும்? அதில் உள்ள பரிசுத்தமான பொருட்கள்லாம் இருக்குது. கற்பலை இருக்குது, ஆர்வனின் தெளித்த கோல் இருக்குது, மண்ணாக இருக்குது, அதோட ஆண்டவருடைய தெய்வீக அந்த மகிமை இருக்குது. அந்த உடன்படிக்கை பெட்டி இங்கே தான் போகணும், அங்கே தான் போகணும்னு மனுஷன் வழிகாட்டலையா. மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் எந்த சைடெலாம் போகுதோ, அதாவது கர்த்தருடைய தூதனானவர் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அதை பார்த்து பார்த்து அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவங்க போனாங்க. இதுதான் தேவனுடைய வழிநடத்துதல். இப்போ மூணாவதாக பார்த்தீங்கன்னா, நோவா மோசையை செஞ்சு ஒரு நாணல் பெட்டிக்குள்ளே வச்சாங்க இல்லையா, அதுவும் பேழைன்னு தான் சொல்கிறாங்க. அந்த நாணல் பெட்டியில் கீழ் பூசி தண்ணி உள்ளக்கு போகாமல் அதை நைல் நதியில் விடுறா அந்த அவங்க அக்கா. விடும்போது கரெக்டாக அங்கே வைக்கும்போது ராஜகுமாரி கரெக்டாக வந்துடுறா. எங்கே போகணுமோ அங்கே போயிடுச்சு பேழை. கரெக்டாக அங்கே நதியார ஓரத்தில் வைக்கும்போது கரெக்டாக யார் வரணுமோ வந்து பார்த்துட்றாங்க. குழந்தை பெட்டியை திறந்தோடனே குழந்தை அழுதுன்னு போட்டிருக்கோம். பெட்டிக்குள்ளே வைக்கும்போது அழுகலை. அதே மாதிரி இன்னும் பாருங்கள், 3 மாதம் ஒழிச்சு வச்சுருக்கும்போது அந்த குழந்தை அழுகலை அப்படின்னு போடல. பாருங்கள், 3 மாதம் ஒழிச்சு வச்சுருக்காங்க, குழந்தைன்னா பயங்கரமாக அழுகும் தெரியும்ல. ஆனால் இந்த குழந்தை பெட்டியை திறந்தோன்னே தான் அழுதுதுன்னு ஆவியானவர் எழுதியிருக்கிறார். அதனால் தெய்வ வழி நடத்துதல் இருக்கும்பொழுது எல்லா காரியங்களும் ஜெயமாகவே முடியும். ஆமேன். அது மாதிரி நம்ம இந்த சில தெய்வ மனிதர்களுடைய வாழ்க்கையில் தெய்வ வழி நடத்துதல் எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னு நம்ம சற்று நேரம் தியானிக்க போகிறோம். தெய்வ வழிநடத்துதல் ரொம்ப முக்கியங்க. தேவனுடைய வழிநடத்துதல் ரொம்ப முக்கியம், நல்லா கவனிக்கணும். நம்ம சபைக்கு வந்ததுனால ஆசீர்வதிக்கப்படுறோம் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதுனால தான் சபைக்கே வர்றீங்க, சரிங்களா? சபைக்கு வந்தால் தான் ஆசீர்வாதம், அப்படி கிடையாது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதுனால தான் சபைக்கே வர்றீங்க. தேவனுடைய வழிநடத்துதல் ரொம்ப முக்கியம். முதலாவதாக நம்ம ஆப்ரஹாமை பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 12:1 கர்த்தர் ஆபிராமை நோக்கி, பேர்லாம் கவனமாக பார்க்கணும், கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும்
உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எப்படியா? எல்லாத்தையும் விட்டுட்டு போங்கிறார், எல்லாத்தையும் விட்டுட்டு போங்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பூமியில் உள்ள பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் யாருக்குள்ள ஆசீர்வதிக்கப்படுமா? ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வதிக்கப்படுமா? சரிங்களா, இதில் பார்க்கலாம். நம்ம பாருங்கள், இப்போ நம்ம ஒரு நல்ல வேலையில் இருக்கிறோம், மாதம் 10 லட்சரூபா சம்பளம், கேளுங்களேன், ஒரு 10 நல்ல சம்பளத்தில் இருக்கும், நினச்சி பார்க்க முடியாத சம்பளத்தில் இருக்கும். அதே மாதிரி தான் ஆபிரகாம் அங்கே பெரிய செல்வந்த செல்வ சீமானாக இருக்கிறார். அப்போ திடீர்னு ஆண்டவர் தரிசனமாகி, இந்த தேசத்தில் இருக்காத, நான் உனக்கு காண்பிக்க தேசத்துக்கு போவோமா? நம்ம இப்போ நம்ம ஒரு நல்ல ஜாப்பில் இந்த 10 லட்சரூபா வாங்குகிற ஜாப்பில் விட்டுட்டு இன்னொரு ஒரு ஜாப் அங்கே பக்கத்தில் கிடைக்கு, பக்கத்தில் அங்கே கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, வெளிநாட்டில் இருக்குது, நீ போனால் முதல்ல நம்ம அந்த ஜாப் எப்படிப்பட்டதுன்னு உடனே நெட்டில் சர்ச் பண்ணுவோம், அந்த கம்பெனி எப்படிப்பட்டது அப்படின்னு நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணிலாம் கேட்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், தேவன் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு உடனே கீழ்ப்படிஞ்சான், உடனே கீழ்ப்படிந்தான். எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறான், எல்லாத்தையும் அவன் தகப்பன் வீட்டை விடுறான், இனத்தை விடுறான், ஜனத்தை விடுறான், விட்டுட்டு போகிறான். விட்டுட்டு போகும்போது அந்த மெசபதோமியா பாபிலோன் தேசம், பாபிலோன் தேசம் ரொம்ப செழிப்பான தேசம், இரு நதிகளுக்கு இடையில் ஓடுறது தான் மெசபதோமியான்னு என்ன அர்த்தம்னா, இரு நதிகளுக்கு இடையில் இருக்கிற தேசம்தான் இந்த மெசபதோமியா, சரிங்களா? ஆனால் ஆண்டவர் அந்த செழிப்பான தேசத்தை விட்டு இப்போ போகக்கூடிய தேசம் எப்படிப்பட்ட தேசம் அப்படின்னு பார்க்கலாமா? இஸ்ரவேல் தேசத்தை பற்றி அவனுக்கு கானான் தேசத்தை தான் சொல்கிறாரு. அந்த கானான் தேசம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஆண்டவரால் விசாரிக்கப்படுற தேசம். முதலாவதாக கானான் தேசங்கிறது ஆண்டவரால் விசாரிக்கப்படுகிற தேசம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம், மலை தண்ணீரை குடிக்கும் தேசம், முன்மாறியும் பின்மாறியும் தப்பாமல் பெய்யும் தேசம், மலைகளும் பள்ளத்தாக்குகளும் சமவெளிகளும் நிறைந்த தேசம், கோதுமையும் மார்கோதுமையும் திராட்சை செடிகளும் மாதுள மரங்களும் மத்தி மரங்களும் பிச்சிலி மரங்களும் ஒலிவு மரங்களும் பெருட்ச மரங்களும் சந்தன மரங்களும் எண்ணெயிலும் நிறைந்த தேசம், கனிமரங்களும் மருதோன்று செடிகளும் நலதச் செடிகளும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளைப்பூளமும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்காரமான தேசம். நன்றாக குறிப்பிட்டு சொல்லணும்னா, வருடம் முழுவதும் வற்றாமல் கரைபுரண்டு ஓடும் யோர்தான் ஆறு, வெண்பனியால் சூழப்பட்ட லீபனோன் மலையும் மரங்களும், ராஜாக்கள் சூடும் ரோஜாக்கள் பூத்து குலுங்கும் சாரோன் சமவெளி, நல்ல தண்ணீர் நிறைந்த திபேரிய கடல், திராட்சை தோட்டங்கள் நிறைந்த பெத்தானியா, அத்திப்பழ தோட்டங்கள் நிறைந்த பெத்பகை, பேரிச்ச மரங்கள் நிறைந்த எரிகோ, கோதுமையும் மார்கோதுமையும் அதிகமாக விளையும் பெத்லகே, ஒளிவத்தோப்புகளால் நிறைந்த ஒளிவமலை, தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் குறைவுபடாத தேசம், அது கல்லுகள் இரும்பாக இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்கதுமான மலை தேசமாக பாருங்க. அவ்வளோ இது சொல்லியிருக்கா எசேக்கியல் 26 என்ன சொல்லியிருக்குன்னா, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசமா. அது எப்படியா? பாலும் தேனும் ஓடுகிற தேசமா. கர்த்தர் சொல்கிறார், நான் அவர்களுக்காக பார்த்து வைத்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். வேதத்தில் 21 முறை பாலும் தேனும் ஓடுகிற தேசம் காணான்னு சொல்லியிருக்கு. ஆண்டவரால் விசாரிக்கப்படுகிற தேசம், இப்படிப்பட்ட தேசத்தை கொடுக்கறதுக்கு தான் அந்த தேசத்துலேருந்து இவங்களை வர வைக்கிறார், இவனுடைய சந்ததிக்கு கொடுக்கறதுக்கு. ஆண்டவர் உன்னை விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னோடனே நம்ம விட்டுட்டு வந்துடணும், அதை விட பெருசாக கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். ஆண்டவர் நம்மளுடைய ஆண்டவர் போதுமானதற்கு அதிகமானவர், போதுமானதற்கு அதிகமானவர், நினைத்து பார்க்காத முடியாத வழி கிரியை செய்கிறதுல வல்லவர், நினைத்து பார்க்காத அளவுக்கு கிரியை செய்யல வல்லவர், தெய்வ வழி நடத்துதல், அவனை தெய்வந்தான் வழி நடத்திட்டே போகிறாரு. பாருங்கள், முதல்ல அவன் எதை விட்டான்னா, அவன் தேசத்தை விட்டதுக்காக அவனுக்கு தேசத்தை கொடுக்குறாரு, நீ வடக்கேயும் கிழக்கேயும் தெற்கேயும் மேற்கேயும் நடந்து திரி, அதுதான் அவன் எல்லை அப்படிங்கிற, அவனால் ஏன்ற மட்டும் நடக்கிறான், அதுதான் அவனுடைய எல்லையாச்சு. உன் இனத்தை விட்டுட்டு போங்கிறார். அவன் இனத்தை விட்டுட்டு போகிறது ரொம்ப பெரிய காரியம் இல்லையா? ஒரு நல்லது கெட்டதுன்னா அவங்களுக்கு சொல்ல முடியாது. ஆனால் அவன் ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு அந்த பொல்லாத அந்த விக்கிரக வழிபாட்டு உள்ள ஜனங்களை விட்டுட்டு வந்தான். இப்போ இனத்தை தான் விட்டுட்டு வந்தான் பாருங்கள்,
இப்போ இருக்கிறதுலே அந்த அவங்களுடைய என்னன்னா ஆப்ரஹாமுடைய நம்ம நாம தான் ஆப்ரஹாமின் சந்ததிகள் தான் ஒரு சிறப்பான இனமாக இருக்கிறோம், சிறப்பான இனமாக இருக்கிறோம். பாருங்கள், நான் உனக்கும் காமிக்கும் தேசத்துக்கு போ அப்படிங்கும்போது அவன் தேசத்தை விட விடும்போது ஒரு நல்ல தேசத்தை கொடுத்தாரு. அவன் அவன் இனத்தை விடும்பொழுது ஆப்ரஹாமின் பிள்ளைகளாக நம்ம அவருக்கு பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், பேரை சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் உன் வீட்டை விடு அப்படின்னு, தகப்பனுடைய வீடு விடுன்னா தகப்பனுடைய வீடு விடுன்னா பேர் சொல்லிக்கிறதுக்கு, அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. விட்டுரு அப்படின்னு பாருங்கள், நம்ம இப்போ யார் அப்பான்னு சொல்கிறோம், ஆப்ரஹாமத்தை அப்பான்னு சொல்கிறோம். ஆண்டவர் ஒன்று சின்ன காரியத்தை விட சொல்லுவார், ரொம்ப சின்ன காரியமாக தான் இருக்கும், ஆனால் அதை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் நம்மளோட பெரிய இடத்துல போய் வைப்பார், ஜாதிகளை அசைக்கத்தக்கதாக வல்லமையை நமக்கு கொடுப்பார், தேசா தேசங்களுக்கு நம்மளை எடுத்து பயன்படுத்துவார். ஆனால் தேவ வழிநடத்தின்படி நம்ம கீழ்ப்படியணும், தேவ வழிநடத்தின்படி நம்ம கீழ்ப்படியணும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த எலியேசர், ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா எலியேசர், இந்த எலியேசர் யாருக்கு பின்பாக போகிறாரு, ஆப்ரஹாமின் ஏக சுதன் ஈசாக்கு பின்பாக போகிறார், சரிங்களா. ஆப்ரஹாமோட ஏக சுதன் அப்படின்னா ஈசாக்கு தான், இஸ்மவேல் கிடையாது. ஒரு முக்கியமான ரகசியம் சொல்கிறேன் கேளுங்களேன், ஒரு முக்கியமான ரகசியம், இஸ்மவேலோட தகப்பன் ஆபிரஹாம் கிடையவே கிடையாது. இஸ்மவேலோடைய தகப்பன் யார் அப்படின்னா ஆபிராம், ஆபிராம். ஆதியாகமம் 16:16 ஆபிரஹாம் ஆபிராம் அப்படின்னு பேருள்ள ஆபிரஹாமுக்கு தான் இஸ்மவேல் பிறந்தான். எப்போ தேவன் ஆதியாகமம் 17:5 அவன் பேரை மாற்றினாரோ அதுக்கப்புறம்தான், பேர் மாற்றினதுக்கப்புறம்தான் ஈசாக்கு பறக்கிறாரு. ஸோ ஆபிரஹாம் அப்படின்னோடனே அவனுடைய ஒரே பிள்ளை யார், ஈசாக்கு தான், சரிங்களா. இப்போ புரிஞ்சா, இஸ்மவேலோட அப்பா யார், ஆபிராம். ஈசாக்கோட அப்பா யார், ஆப்ரஹாம். இப்போ ஈசாக்கு பெந்தேடி மறுபடியும் அவர் ஆப்ரஹாமுடைய ஊருக்கே போகிறார், பல 1000 மைல் தாண்டி போகணும், 10 ஒட்டகத்தை கூட்டிகிட்டு போகிறார், கஷ்டப்பட்டு போகிறாரு. எங்கே பாருங்கள், நம்ம பக்கத்து தெருவுக்கு போகிறதுனாலே நிறைய ஃபோன் வச்சு இங்கே போகணுமா அங்கே வரணுமா லெஃப்ட் கட் பண்ணணுமா ரைட் கட் பண்ணணுமா அப்படின்னு இப்போ பார்க்குறோம். வெறும் மலைகளும் பள்ளத்தாக்கங்களும் ஏறி இறங்கி ஏன் போகிறாரு, போனால் கரெக்டாக போயிடுறாரு. ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு பாருங்களேன், 24:48 ஆதியாகமம் 24:48 என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆப்ரஹாமின் தேவனாக இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பாருங்கள், நீங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் சரி, கர்த்தருடைய வழிநடத்தில் இருந்தால் சரியாக போயிடுவீங்க அந்த இடத்துக்கு, கர்த்தருடைய வழிநடத்தில் இருந்தால் சரியாக கரெக்டாக அங்கே தான் போய் நிற்பீங்க. அது கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன், ரூத். ரூத் பாருங்கள், இந்த ரூத் தன்னுடைய கணவனை இழந்துட்டு உன் ஜனம் என் ஜனம் உன் தேவன் என் தேவன்னு தன்னுடைய மாமியார் தாயார் மாதிரி பின்பற்றிட்டு வராங்க இல்லையா, வந்தவுடனே சாப்பிடணும், வந்தவுடனே சாப்பிடணும், மாமியார் நீ வேலைக்கு போன்னு சொல்லலை, இவளாக நான் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறான், இவளாக நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னோடனே ரூத் 2:3 பாருங்களேன், ரூத் 2:3 அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவளுக்கு பிறகு பொறுக்கினாள், தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாக இருந்தது. தற்செயலாய் தெய்வ செயல், தற்செயலை கொண்டு வருது பாருங்கள், கரெக்டாக போய் சேர்றா பாருங்கள். அவள் வயலில் கருத்து தான் இருக்க போகிறான், கருத்து தான் பொறுக்க போகிறான், அறுக்க போல பொறுக்க போகிறான். அதாவது இந்த லேவிய ராமத்தில் ஒரு வசனம் போட்டிருக்கோம், லேவிய ராமத்தில் திக்கற்றவர்களுக்கும் பரதேசிகளுக்கும் அது இந்த சிந்தனைதெல்லாம் விட்டுரு, அதுதான் நியாயம், அதுதான் நியாயம், திக்கற்றவனை நினைக்கணும், உன்னை போல பிறனை நினை, பறனை போல பிறனை நினை அப்படின்ற அதான் இயேசுவே சொல்லியிருக்காரு, உங்களை போல மற்றவங்களை நினைங்கன்னு. கீழே சிந்தின மணிகளை பிறக்க போகிறான், சிந்தின மணிகளை பிறக்க போகிறான். அது தற்செயலாக பாருங்கள், அது அவங்க சொந்தக்காரங்க நிலமாக போச்சு, அந்த ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் கதிரை அந்த நிலத்தில் உள்ள கதிரிகளை புறக போனவ நிலத்துக்கே சொந்தக்காரியாகிட்டா. தேவ செயல், தெய்வ வழிநடத்தல் தான் தேவனுடைய வழிநடத்தல். எப்படி எலியேசர் சரியான இடத்துக்கு போன சேர்ந்தானோ அதே போல் ரூத்தும் சரியான இடத்துக்கு தெய்வ வழிநடத்தல் மூலமாக போய் சேர்ந்தான். அதே மாதிரி பாருங்களேன், இப்போ தாவீதை பற்றி சொல்கிறேன் பாருங்களேன்,
இப்போ பார்த்தீங்கன்னா சாமுவேல் தேவனுடைய வழிநடத்தின்படி தாவீதை அபிஷேகம் பண்ண வரணும், பெத்லகேமுக்கு உள்ளே வரார். பெத்லகேமுக்கு உள்ளே வரணும்னு எல்லோரும் பணிந்து வணங்கி பயந்துட்டு என்னாச்சு என்னங்க, இல்லை நான் சும்மா தான் வந்தேன்னு சொல்லிட்டு ஈசாக்கை மட்டும் தனியாக கூப்பிட்டு உன் பிள்ளைகள் எல்லாத்தையும் பரிசுத்தம் பண்ணி கூட்டிகிட்டு வா முதல்ல சொல்கிறார். என்ன சொல்கிறார், உன் பிள்ளை எல்லா பிள்ளைகளையும் 16:1 Samuel 16:5 பார்த்தீங்கன்னா என்ன சொல்வார்னா, சமாதானம்தான் கர்த்தருக்கு பலியிட வந்தே, நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். யாரை அவன் குமாரர்கள்லாம் அழைச்சிருக்கிறான், குமாரர்கள். ஆனாலும் அந்த ஈசா என்ன பண்ணான், மற்ற 7 குமாரர்களில் 6 குமாரர் தான் அந்த இப்படியாய் ஈசாய் அந்த 10 வசனம் பார்த்தீங்கன்னா, இப்படியாய் ஈசாய் தன் குமாரர்கள் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். 8வதாக சாமுவேல் அவன் நினைக்கவே இல்லை பாருங்கள், அவன் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சிட்டான். அவன் வேண்டாம் ஒதுக்கி வச்சான் அப்படின்னு சாமுவேல் கேட்குறாரு. இத்தனை பேர் தான் நான் முதல்ல உன்ட்ட சொன்னானே எல்லா பிள்ளைகளும் கூட்டிட்டு விடுவான்னு, எங்கே ஒரு பிள்ளையை காணும் அப்படின்னோடனே அவன் அங்கே ஆடு மேய்க்கிறானா கூட்டிகிட்டு வந்தா, கூட்டிட்டு வந்தோடனே அபிஷேகம் பண்ணிட்டாங்க. இந்த ராஜாபிஷேகத்தை ஈசாய் தன் மகனுக்கு தடை பண்ணுறாரு. ஆனால் இந்த ராஜாபிஷேகம் தடை பண்ணாலும் இவனுக்கு அபிஷேகம் கிடச்சிருச்சு. அந்த ராஜாவாகிறதுக்கு ஈசாய் தான் காரணம், தாவீது ராஜாவாகிறதுக்கு ஈசாய் தான் காரணம். கரெக்டாக சொல்கிறோம் பாருங்களேன், கரெக்டாக சொல்கிறோம் பாருங்களேன். 17:17 இவங்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் பெலிஸ்தியருக்கும் யுத்தம் நடக்கும்போது ஈசாயோட முதல் 3 குமாரர்கள் இராணுவத்தில் பணியாற்றுறாங்க இல்லையா, அவங்கள போய் பார்க்குறதுக்காக 1 Samuel 17:17 ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிரையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரத்தில் ஓட்டமாய்ப்போ, இந்த 10 பால்கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியின் இடத்தில் கொடுத்து உன் சகோதரர்கள் சுகமாக இருக்கிறார் என்று விசாரித்து அவரிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா அப்படிங்கிறார். அடையாளம் வாங்கி கொண்டு வாங்கிறார். ஈசாய் தான் அவனை ராஜாபிஷேகம் வேணாம்னு தடுத்தாரு. இப்போ அவனை ராஜாவாக்குறதுக்கு யார் அனுப்பிச்சு விட்டது, தேவ செயல் ஈசாயே அனுப்பிச்சு விட்ருக்கான். அதனால் நம்மளை யாரும் ஒதுக்கிட்டாங்க, நம்மளை யாரும் மறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம எதுவுமே நம்ம நினைக்கிறாரு. ஆண்டு நம்ம ஓடுகிறதுக்கு சௌரியவான்கள், அந்த ஓடுகிறதுக்கு வேகம் உள்ளவர்களின் வேகம் போதாது, சௌரிய யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியம் போதாது, எல்லாத்துக்குமே தெய்வ செயல் ஏற்படும் பிரசங்களை சொல்லுது. அதனால் பாருங்கள், தாவீது கரெக்டாக ராஜாவாகிட்டான். தெய்வனுடைய வழிநடத்துதல் இருந்தால் எல்லோருமே நம்ம எழுந்து பிரகாசிச்சிடலாம், எழுந்து பிரகாசிச்சிருக்கலாம். ஆனால் நம்ம வந்து தூய மனதோடு இருக்கணும், தூய என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய சிறு பிள்ளைகளைப் போல மாறாவிட்டால் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லைன்னு சொல்லியிருக்கு இல்லையா. தேவன் என்ன சொன்னாலும் கேட்குற மனநிலையிலே நம்ம இருக்கணும். நம்மளோட தேவன் வந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். இன்னொரு நபரை சொல்கிறோம் பாருங்களேன், யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் மூலமாக விரட்டி எடுக்கப்பட்டான், விற்கப்பட்டவுடனே அது ஒரு தேவ வழிநடத்தல். முதல்ல தேவனுடைய வழிநடத்தல் கடுமையாக இருக்கணும் பாருங்கள். தங்கம் பூமியிலேருந்து கிடக்கும்போது தங்கமாகவே கிடைக்காது, அது அழுக்காக கிடைக்கும். தங்கத்தோட வெப்பநிலை வந்து 1064 டிகிரியும் 1064 டிகிரியும் அந்த தங்கத்தை அந்த பொற்கொள்ளன் உருக்கும்போது அப்படி கொதிக்க வைக்கும்போது தக தக தகதகன்னு கொதிக்கும். கூட கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சிட்டாலும் அந்த 64 டிகிரியை தாண்டிட்டாலும் 1064 டிகிரியை தாண்டிட்டாலும் தங்கம் கருத்துருன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் நல்லா கவனிங்க, பொற்கொள்ளன் உருக்கும்போது தங்கம் 1 மில்லிகிராம் சேதம் ஆகுமா, ஆனால் கர்த்தர் ஒருத்தனை புடமிடணும்னு நினச்சிட்டா சேதாரம் ஆகவே மாட்டீங்க, சுத்த பொண்ணாக தான் மாறுவீங்க நீங்கள். கர்த்தருடைய தேவ வழி நடத்துதலில் ஆரம்பத்தில் கொஞ்சம் கடுமையானதாக இருக்கும். அவன் சகோதரர்கள் இழுத்து போட்டாங்க, அவன் போயிட்டான், அவன் போத்திபார் வீட்டில் அடிமையாக விற்கப்படுறான், ஒரு தவறான குற்றச்சாட்டு சொல்லி அவனை ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. அப்போது ஊரே அவனை திட்டிருக்கலாம், உண்டை வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணிட்டான், பொல்லாதவன் அப்படி இப்படி சொல்லிட்டான், போத்துக்குவார் மனைவி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்வன் முன்னாடி தன்னை நிரூபிச்சான், தன்னுடைய 30வது வயதில் தன்னை நிரூபித்த உடனே அவன் என்ன சொல்கிறான், பார்வனுடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா,
41 ஆதியாகமம் 41:38 அப்பொழுது பார்வான் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவி பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ? முதல்ல என்ன சொன்னாங்க, அவனை தூசிச்சிருப்பாங்க, மனைவி அவன் அடுத்த மனைவி மேலே கை வச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு தூசிச்சிருப்பாங்க. இப்போ ராஜா என்ன சொல்கிறாரு, இவன் தேவ ஆவியை பெற்றவன் அப்படிங்கிறாரு. தேவ ஆவியை பெற்றவன் அடுத்து விவேகமும் ஞானமும் இவனை போல் யாருக்குமே இல்லைங்கிறார். விவேகமும் ஞானமும் இவனை போல் இல்லை அப்படிங்கிறார். எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிகாரியாகிறார், எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிகாரியாகிறார். பாருங்களேன், இவனுடைய முத்திர மோதிரத்தை அவனுக்கு கொடுக்குறார். அப்போ அவனுக்கு கொடுத்துட்டார். பாருங்க, மெல்லிய வஸ்திரங்களை உடுத்தி போற்சற்பனியை அவன் கழுத்தில் தரித்து, அந்த கழுத்தில் பாருங்க கைதிகளுக்கு கழுத்தில் அந்த இரும்பு வளையம் போட்டிருப்பாங்க. இவன் தேவனுடைய மனுஷன் நிரூபித்தவுடனே அவனுக்கு என்ன கழுத்தில் வருது, பொற்சற்பணி வருது, பொற்சரப்பணி வருது. அப்புறம் ரெண்டாம் ரதத்தில் ஏறி தெண்டை நட்டு பணியணுமா அவன் வரும்போது. இப்போ தெண்டை நட்டு பணியிருந்ததுன்னா நம்ம ஊர் பஸ்ஸில் சொல்லணும்னா கும்பிடுற சாமி கும்பிடுற சாமின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இவன் வரும்போது எல்லாம் பணியணுமா. ஒரு சிறைச்சாலைக்குள்ளே இருக்கும்போது அவன் எப்படி இருந்தால் 4 செவத்தை தாண்ட முடியாது. ஆனால் இப்போ எகிப்து தேசமே திறந்திருக்கவனுக்கு முன்னாடி எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். ஆனால் இவன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிடுவோமே, இவன் எங்கே வேணாலும் போனால் நேராக போத்திபார் வீட்டுக்கு போகிறான்னு வச்சுக்கோங்களேன். போத்திபாருடைய மனைவி இருக்காங்கள, என்ன பண்ணுவாங்க அவங்க மூஞ்சி? பொய் சாட்சி சொன்னாங்க இல்லையா, கிணத்துல தான் போய் குதிக்கணும் அவங்க. பொய் சாட்சி சொல்லி அனுப்பிச்சுவாங்க இல்லையா. இப்போ ராஜாஜி ராஜாவும் வந்து நிற்கிறான். யோசியா தேவனுடைய வழிநடத்தல் ஆரம்பத்தில் அப்பமாக தான் இருக்கும், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். தேவ வழிநடத்துறதுக்கு நம்மளை விட்டு கொடுக்கணும், தேவ வழிநடத்துறதுக்கு நம்மளை விட்டு கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட அறிக்கை இடணும், ஆண்டவரே என்னுடைய கண்ணை திறங்க, நான் பார்க்கட்டும் உமது பாதைகளை நான் பார்க்கட்டும். அந்த குருடன் சொல்கிறான் இல்லையா, மார்க்கு 10:46 46:52 வசனங்களில் சொல்கிறான் இல்லையா, ஆண்டவரே நான் கேட்டதெல்லாம் போதும், நான் பார்க்கணும், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. நான் பார்க்கணும், நல்ல நல்ல விஷயத்தெல்லாம் கேட்டிருக்கேன், நான் பார்க்கணும். அதே மாதிரி நம்ம நிறைய ஆசீர்வாதங்களை பற்றி கேட்டிருக்கோம், அதை பார்த்தது கிடையாது, அனுபவித்தது கிடையாது. ஆனால் தேவனுடைய வழிநடத்துதல் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக அனுபவிப்போம். ஆமென். தேவனுடைய வழிநடத்துதலுக்காக நம்ம வாஞ்சித்து கேட்கணும். இப்போ தாமஸ் உங்களுக்கு பாட்டா செப்பல் கடத்துறீங்க இல்லையா, அவருடைய ஸ்டோரி உங்களுக்கு சின்ன சிறுசாக சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள். அவர் சின்ன வயசில் இருக்கும்போது அவருடைய தகப்பனார் இறந்துட்டார். அவர் அதனால் என்ன பண்ணார், ஒரு செருப்பு செப்பல் கடை, ஒரு செப்பல் செருப்பு தைக்கிறவர், செப்பல் கடை இல்லை செருப்பு தைக்கிறவர். அப்போல்லாம் முதல்ல எல்லாருமே ரப்பர் செருப்பு தான் போட்டுப்பாங்க, அந்த லெதர் செருப்பே கிடையவே கிடையாது. அவர் என்ன பண்ணுவார், அவங்க அம்மா பாட்டாவுக்கு என்ன பண்ணாங்க, தேவனுக்கு நம்ம தசம்பாவம் கொடுக்கணும், இந்த இதை நல்பழக்கத்தை சொல்லி கொடுத்துருந்தாங்க, தேவனுடைய வழிகளுக்கு நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 10:1 தசமபாவம் கொடுக்கணும். நல்லா கவனிங்க, 10:1 தசமபாவம் கொடுக்கணும். தே ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், நம்ம உலக பிரகாரமாக 10:1 தசமபாவம் கிடையாது, 10:1 தசமபாவம். கடைசியாக நம்ம எடுத்துகிட்டு போய் தசமபாவம் கொடுக்கக்கூடாது, 10 எடுத்தோடனே கொடுத்துடணும் தசமபாவம், சரிங்களா? இப்போ தாமஸ் பாட்டா அப்போ அந்த காலத்துலலாம் அந்த 1800களிலாம் 1890 அந்த டயத்தில் என்ன பண்ணுவார், அந்த கோயில்களை தட்டில் தான் காணிக்க வாங்குவாங்க, தட்டுகளில், உண்டியல் மாதிரிலாம் கிடையாது. அப்போ 10:1 காயின் தான் போடுவார், காயின் போடுவார். தேவன் மேலே இவருக்கு ரொம்ப ருசி, தேவன் அறியணும்னு, அதனால் அந்த 10:1 போடுவார். ஒன்று அவருக்கு குடும்பம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது, சாப்பாட்டுக்கே வெளியில். அப்படி கொஞ்சம் நாள் போட்டுக்கிட்டு இருந்தார், அப்புறம் 2 போட்டார், 3 போட்டார். ஒரு நாள் ஆர்வ குளரில் என்ன பண்ணிட்டார், அந்த செருப்பு தைச்சதில் வந்ததில் 10 ரூபா சம்பாதிச்சோன்னா 9 ரூபா போட்டார். வீட்டில் கூட கேட்டாங்க, என்னப்பா இப்படி பண்ணிட்டேன்னு, இல்லைம்மா ஏதோ பண்ணிட்டேன் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரங்க வந்தார், பெரிய பணக்காரர் வந்தார். இவர் ஒரு சின்ன செருப்பு தைச்சி வச்சுருந்தார், அந்த காலத்தில் எல்லாமே ரப்பர் செருப்பு தான் போடுவாங்க. முதல் முதல்ல இந்த லெதர் செருப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் ஒரு பாட்டா தான், சரிங்களா? அன்னையிலேருந்து திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறாரு, அடுத்த திங்கக்கிழமையிலேருந்து இவருக்கு நிறைய ஆர்டர் வர ஆரம்பிக்குது, நிறைய
ஆர்டர் வர முதல் நாளையே திங்கக்கிழமை முதல் நாள்லேயே ஒரு வாரத்துக்கான சம்பளத்தை வாங்கிட்டார். ஏழு நாள் வேலை செய்ய வேண்டியது ஒரு வாரத்துக்குள்ள சம்பளத்தை அப்படி வாங்கிட்டார். அவருக்கு அவ்வளோ வருமானம் வருது. அவர் பார்த்தீங்கன்னா இப்போ தொழில் பெருகுது, தொழில் பெருகுது. இந்த உலகம் போருக்குலாம் ரெண்டாம் உலக போருக்கு அந்த உலகப் போருக்குள்ள அந்த செப்பல் அந்த ஷூலாம் தைச்சது இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் அப்படி நான் விக்கிபீடியாலலாம் செக் பண்ணேன். ஆமாம், செப்பல்லாம் அந்த உலகப் போருக்குள்ள பூட்ஸ்லாம் இவர் தான் ரெடி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த செருப்பு தைக்கிறவர் தான் உலகத்தில் முதல் முதலாக விமானம் வாங்கினார். அவர் தான் பாட்டா, அவர் தான் பாட்டா. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? தேவனுடைய வழிநடத்துதல் இருக்கணும், தேவனுடைய வழிநடத்துதல் இருக்கணும். தேவனுக்கு தான் அதை இவ்வளோ இவர் என்ன சொல்கிறாரு, நம்ம தாவி இது உம்முடைய கரத்திலேயே வாங்கி உம்முடைய கரத்திலேயே கொடுக்குறோன்னு சொல்கிறார். அவருக்கு ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மளை அபரிமிதமாக வழி நடத்துவார், பயங்கரமாக வழி நடத்துவார், நம்ம அறியாத பாதையில் நம்ம வழி நடத்துவார். சங்கீதம் 25:4 என்ன சொல்லுங்கன்னா, கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும். ஆமேன். ஆண்டவர் பாருங்களேன், ஆண்டவர் மேலே அன்பாக இருந்துட்டால் போதும். ஏசையா 42:16 என்ன சொல்லுதுன்னா, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன், இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆண்டவற்றை நம்ம முதல்ல பிரிய வைக்கணும். பிரிய வைக்கும்போது தான் அவர் அவருடைய வழிகளை நமக்கு காட்டுவார். மத்தையில் பாருங்களேன், 7:13 இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் அநேகர். பாருங்கள், நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னா இடுக்கமான வாசல் வழியாக தான் நம்ம போய் ஆகணும். நிறைய உபத்திரவங்கள் அனுபவித்தா தான், அனுபவிச்சு வேறு வழியில் அனுபவிச்சா தான் நம்ம போய் ஆகணும். நான் உபத்திரவுமே வாழ்க்கை ஆயிடாது, உபத்திரவுமே வாழ்க்கை ஆயிடாது. அதான் சோதனை, அவன் திராணிக்கத்தக்கதாக தான் சோதனை கொடுப்பார். இந்த சோதனையிலும் தப்பிக்கொள்கிறபடியே இடமும் போக்கையும் நமக்கு கொடுத்துருவார். அது நமக்கு கவலையப்படாதீங்க. நான் ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இது ரொம்ப என்னுடைய மனசை தொட்ட சம்பவம். ஒரு போதகர் எனக்கு இதை சொன்னார். இது உண்மையால் நடந்தது, சமீபத்தில் தான் நடந்தது. நான் இருக்கிறார், அவர் இங்கே இருக்கிறாரு. பாருங்க, அமெரிக்காவில் உள்ள டெக்சாஸ் மாகாணத்தில் டீப் ரூட்டோன்னு ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் இருந்தார். டெக்சாஸ் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் அவர். அவர் வந்து அந்த வேதத்து மேலே ஆர்வம் கொண்டவர். பாருங்கள், வேதத்து மேலே ஆர்வம், ஆண்டவர் மேலே ஒரு பசி தாகம் கொண்டவர். அவர் பேர் டீப் ரூட்டோ. அவர் என்ன பண்ணணும்னா, அவருடைய அவர் ரிட்டையர்ட் ஆகிற போகிற டயத்தில் அவருக்கு நல்ல நல்ல ப்ரொஃபஸர்னால் நல்ல சம்பளம் வரும் இல்லையா, அதுவும் அங்கே கவர்மெண்ட் ப்ரொஃபஸருக்கு வேறு நல்ல சம்பளம். அதனால் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் பணத்தில் ஒரு பெரிய ஒரு லேண்டு தனியாக வாங்கி அதில் வந்து பிப்ளிக்கல் கார்டன், அதாவது வேதாகம தோட்டம் வைக்கணும்னு ஆசைப்பட்டார். பிப்ளிக்கல் கார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிளில் வந்து 145 தாவரங்களை பற்றியும் 65 மரங்களை பற்றியும் போட்டிருக்குது, சரிங்களா? அதெல்லாம் அங்கே வச்சு வளர்க்கணும், எல்லாத்துக்கும் காட்டணும் ஆசை. கொப்பேர் மரம்னா எப்படி இருக்கும், கேதர் மரம்னா எப்படி இருக்கும், தேவதார் மரம் எப்படி இருக்கும், சித்திமை எப்படி இருக்கும், அத்தி மரம் எப்படி இருக்கும், காட்டத்தி எப்படி இருக்கும், ஈசோப்பு எப்படி இருக்கும், கிச்சிலி மரம் எப்படி இருக்கும், வாதுமை மரம் எப்படி இருக்கும், புன்னை மரம் எப்படி இருக்கும், அரச மரம் எப்படி இருக்கும், சந்தன மரம் எப்படி இருக்கும், அர்மோன் மரம் எப்படி இருக்கும், தூதாயின் பழங்கள் எப்படி இருக்கும், அலறி செடிகள் எப்படி இருக்கும், முசுக்கொட்டை செடி எப்படி இருக்கும், லீலி புஷ்பம்னா எப்படி இருக்கும், நலவம் எப்படி இருக்கும், குங்குமம், மிருதுச்செடி, மருதோன்றி, பூங்கொத்து, சூறை செடி, வெள்ளைப்போளம், கரியப்போளம், கருவாப்பட்டை, இதெல்லாம் நிறைய இன்னும் சொல்லாத நிறையலாம் இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டார். அதுக்காக ஒரு நல்ல ஒரு இடத்துல, செழுமையான இடத்துல ஒரு தீவு மாதிரி இடம் வாங்கி அதில் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டார். அதனால் அவர் என்ன பண்ணார், அந்த கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்த தன்னுடைய சேர்த்து வச்சிருந்த பணத்தெல்லாம் போட்டு தன்னுடைய நண்பர் நல்ல ஃப்ரெண்டு, அவரும் ஃப்ரெண்டும் சேர்ந்து அவர்கிட்ட பணம் கொடுத்து எனக்கு ஒரு நல்ல ஒரு நிலத்தை வாங்கி கொடுக்கணுன்னே நிலம் ஒரு நெட்டில் பார்த்து வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அப்புறம்தான் அது பற்றி விசாரித்தா பணம்லாம் கட்டியாச்சு. விசாரிச்சுட்டா அவர் நண்பர் ஏமாற்றிட்டார். ஒரு தீவில் டெக்சாஸில் உள்ள தீவில் ஒரு பொட்டைக்காடு வாங்கி கொடுத்துட்டு போயிட்டார். பொட்டைக்காடு, அதில் ஏதாவது கொஞ்ச நேரம் இருந்தாலே மனசை மயக்கப்பட்டு விழுந்துருவான். அந்த மாதிரியான நிலம் அது. அவ்வளோ வெயில், அவ்வளோ வெயில்.
சுண்ணாம்பு சுண்ணாம்பு தீவா சுண்ணாம்பு தீவா அந்த சுண்ணாம்பு தீவில் எது போட்டாலுமே வராது. இவர் போனால் ஐயோ பணம் போச்சுன்னு சொல்லிட்டு மாவட்ட நீதிமன்றத்தில் கேஸ் போட்டார், தோல்வியாக முடிஞ்சிருச்சு. அடுத்து மாகாண நீதிமன்றத்தில் கேஸ் போட்டார், தோல்வியாக முடிஞ்சிருச்சு. அடுத்து ஃபெடரல் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க, அங்கே போட்டால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏன்னா நீ எல்லாத்துக்குமா நீ கேஸ் போடுறேன்னு சொல்லிட்டு அபராதம் போட்டாங்க. அது அபராதத்தை கட்டுறதுக்கு பணம் இல்லை, மனைவி போயிட்டாங்க, என்ன நம்ம புருஷன் இப்படி தேவையில்லாம பணத்தை இறச்சிட்டாரே, ஒரு லேண்டு வாங்கிட்டாரே, அதுவும் சுண்ணாம்பாக வாங்கிட்டாரேன்னு சொல்லிட்டு மனைவி பிள்ளைகள்லாம் போயிட்டாங்க. இப்போ வேலையும் கிடையாது, இவருக்கு வேலையும் கிடையாது, என்ன பண்ணுறது, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, மனைவி மகன்கள்லாம் போயிட்டார். என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்கிட்ட ஒரு கார் இருந்துச்சு, அதனால் என்ன பண்ணார், முத டயரை விற்றார். முத டயரை விற்றுட்டு சாப்பாட்டுக்கு அந்த டயரை விற்று சாப்பிட்டார். அப்புறம் ரெண்டாவது டயரை விற்றாரு, மூணாவது டயரை விற்றாரு, நாலாவது டயரை கடைசியாக விற்று சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டயரை கழுவிட்டு இருக்கும்போது அவர் எண்ணெய் அகழ்வாராய்ச்சி நிறுவனத்திலேருந்து ஒரு குழு வந்து இறங்குச்சு, யுஎஸ்ஏ அந்த எண்ணெய் அகழ்வாராய்ச்சி நிலம். வந்தோடனே யார் டீப்ரிட்டோ அப்படின்னோடனே அவர் நல்ல பேண்ட்டு கிழிஞ்சு போயிருக்கு, சட்டையெல்லாம் அழுக்காயிருக்கு, நான் தான் அப்படின்னாரு. நீங்கள் தான் டீப்ரிட்டோவா? ஆமாம், அந்த டெக்ஸாஸில் வாங்கின சுண்ணாம்பு நெத்தீவு உங்களோட தான். ஆமாம் ஆமாம் அப்படின்னே கை கொடுங்க. என்னோடனே இவருக்கு ஒன்றும் புரியல, என்ன அப்படின்னு பார்த்தா அந்த தீவு ஃபுல்லாக எண்ணெய் கலந்தியுமா, பெட்ரோல் ஃபுல்லாக அங்கே தான் இருக்குதா, பெட்ரோல் ஃபுல்லாக அங்கே தான் இருக்குதா. இவருக்கு ஒன்றுமே புரியல, உலகத்திலே நீங்கள் தான் பெரிய பணக்காரராக போகிறீங்க, உலகத்திலேயே டாப் டென், அந்த யூஎஸ்ஏல டாப் டென் கோடீஸ்வரர்களில் இந்த டீப்ரிட்டோவும் ஒருத்தர் இப்போ இருக்கிறாரு, இப்போ இருக்கிறாரு. அவருக்கெல்லாம் சொல்ல முடியாத சந்தோஷம், சொல்ல முடியாத சந்தோஷம். அதை தேவனுக்காக பிரயாசப்பட்டு நம்ம ஒன்று இலக்கை இழந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தேவனுக்காக படுற பிரயாசம் ஒரு நாள் சலிப்பை கொண்டு வராது, அது பிரமிப்பாக வந்து வந்து நிற்கும், பிரமிப்பாக வந்து நிற்கும். பாருங்கள், ரொம்ப பிரமிப்பாக வந்து நிற்கும். அவர் பாருங்கள், இருக்கிற பணத்தெல்லாம் தேவனுக்காக இழந்தார். தேவன் எல்லாத்தையுமே அவர் கடைசி நேரத்தில் பிடிச்சார். தேவன் உலகத்திலே பெரிய பணக்காரராக இவர் வந்து இருக்கிற சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள சர்ச்சுக்கெலாம் இவர் தான் ஃபண்டு கொடுத்து உதவி பண்ணிட்டார். அந்த டீப்ரிட்டோ அப்படிங்கிறவர் கடைசி நேரத்தில் ஆண்டவர் தேவனுடைய வழிநடத்தல் இருக்கும்பொழுது, தேவனை பற்றி நம்ம வாஞ்சி இருக்கும்போது அவர் நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார், அவர் நம்ம வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அந்த சுண்ணாம்பு நிலத்தின் கீழே என்ன ஊற்று இருக்கான், என்ன ஊற்று இருக்குதான் சரிங்களா. அவர் வந்து ஆப்பிரிக்கா தேசத்துக்கு வருஷம் வருஷம் 80 கோடி ரூபா ஊழியத்து கொடுக்குறாராம், 80 கோடி ரூபா ஊழியத்து கொடுக்குறாராம். இது 2000 சபைகளை இது வரைக்கும் கட்டி கொடுத்துருக்குறாராம், 2000 சபைகளை கட்டி கொடுத்துருக்குறாராம். அவர் பேர் டீப்ரிட்டோ, டீப்ரிட்டோ. அதாவது தேவ வழிநடத்துதல் நமக்கு இருக்கணும், தேவ வழிநடத்துதல் நமக்கு இருக்கணும். தேவ வழிநடத்துதல் இருக்கும்போது நமக்கு எதுவுமே குறையாது. பாருங்கள், 40 வருஷம் அவங்க வனாந்தரத்தில் தெரிஞ்ச போதும் செருப்பு தேலையா, சட்டை பழசாகலையா, எவனும் பலவீனப்பட்டவங்க இல்லையா, கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிச்சார், கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிச்சார். விதைக்காமலே சாப்பிட்டு வந்தாங்க, விதைக்காமலே சாப்பிட்டு வந்தாங்க. அது பழைய ஏற்பாடு, பழைய ஏற்பாட்டில் மன்னா அப்படின்னு ஒன்று கீழே விழுந்துச்சு. மன்னாங்கிறது மூலப்பொருள், அந்த பொருளை வாங்கி அதை இடித்து அப்புறமாட்டி அது பணியாரமாக தோசையாக சுட்டு சாப்பிட்லாம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் மன்னாலாம் கிடையாது, டைரெக்டாகவே அப்பம் தான். இயேசு தான் ஆண்டவரே சொல்கிறார் இல்லையா, நானே ஜீவாப்பம்னு. நீங்கள் இதெல்லாம் பண்ண வேணாம், அரைக்க வேணாம், சுட வேணாம், அப்பத்தை வந்து எடுத்துக்கங்க, அண்டன்டுள்ள அப்பத்தை எடுத்துக்கங்க, பைபிளை படிங்க டெய்லி அப்படிங்கிறார். எப்படி அந்த டீப்ரிட்டோவுக்கு வாழ்வை வளமாக்கின தேவன், அவர் ஆனால் வேதத்து மேலே வாஞ்சி வச்சுருந்தார். தேவன் நம்மளை நடத்துவார்னு ஒரு வாஞ்சி வச்சுருந்தார், தேவனுக்காக ஏதாவது செய்யணும்னு ஒரு வாஞ்சி வச்சுருந்தார். அதே போல் நாமளும் தேவனுக்காக ஏதாவது செய்யணும். அவர் செய்யும்போது நம்மளை ஆண்டவர் வந்து தேசா தேசங்களுக்கு நம்மளை பயன்படுத்த வல்லவராக இருக்க கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஆண்டவரே, மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமும் உள்ள மகா தேவனே, ஆண்டவரே உன்னத தேவனே, மகிமை புரிந்தவரே, மாட்சியம் நிறைந்தவரே, ஆண்டவரே இந்த 20 வேளையிலே நம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சோதனம் தேவ வழிநடத்தல் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று பார்த்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே சோதனம் 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 அது நாங்களல்ல ஆண்டவரே, நாங்களெல்லாம் ஆண்டவரை உமது பரிசுத்தம் எங்களை காக்கட்டும் ஆண்டவரை, உமது பரிசுத்தம் எங்களை வழிநடத்தட்டும் ஆண்டவரை. ஆண்டவரை இந்த செய்தியை கேட்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் ஆண்டவரை. சோதரம் இந்த செய்தியை கேட்கிறவர்களும் உமக்காக அவர்களுக்கு இயன்றதை அவர்கள் செய்யட்டும் ஆண்டவரை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.